விஜயோட பக்காவான படம். ஒரு எப்படி சொல்றது, படம் முடி இதுக்கப்புறம் நடிக்க மாட்டாருன்னு சொல்லவே கொஞ்சம் இந்த படம் பார்க்குறப்போ இன்னும் நடித்தா நல்லா இருக்குமேன்னு தோணுது. அஜித்தை பற்றி, அதான் நண்பரை பற்றி நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க படத்தில், அதுவே சூப்பராக இருக்குது. சின்ன குழந்தையிலேருந்து பெரிய விஜய் வரைக்கும் இருக்கார். மல்டி விஜய் நீங்கள் ஃபேமிலியாக வந்து ரசிக்கலாம், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். நம்ம கடைக்கு போனால் வந்து ஒன்றே ஒன்று வாங்கிட்டு கம்முன்னு வந்துடுமா, சிக்கன்னா சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வந்துட மாட்டோம், கூட வாட்டர் பாட்டில் ஜூஸ்லாம் வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி காம்போவாக இருக்குது ப்ரோ படத்தில். எல்லாமே சந்தோஷமாக நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சின்ன பசங்கள்லேருந்து ஃபேமிலி வரைக்கும் ஜாலியாக வந்து பாருங்கள், ஹாலிடேஸில் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். திருவிழா தான் நமக்கு. படம் இல்லை ப்ரோ, சரியில்லை. இட்ஸ் ஆக்சுவலி இல்லை ப்ரோ, ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் கடைசி ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதான் படம், வேறு எதுவும் நத்திங், எதுவுமே இல்லை ப்ரோ. படம் தூக்கம் வருது ப்ரோ. கேமியோ தான் ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் விஜயகாந்த் நல்லா இருந்தாங்க, அது மற்றபடி எதுவும் இருந்ததா? ஆமாம், சூப்பராக இருந்தது சண்டே. உங்களுக்கு எந்த தளபதி பிடிச்சது? எனக்கு நம்ம தளபதி, வயசான தளபதி தான். ஓகே, ஆலிஸ் லயன்ஸ், ஆலிஸ் லயன் செம்மையாக இருக்கு. ரியாஸ் எப்படி போச்சுன்னே தெரியல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கொஞ்சம் எல்லாமே நல்லா இருந்துச்சு, சீன்ஸ்லாம் பக்காவாக இருந்துச்சு, விஜய் ஆக்டிங்லாம் வேறு லெவல் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. எனக்கு இளைய தளபதியும் பிடிக்கும், இளைய தளபதி விஜயும் நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, ட்விஸ்ட்டு எல்லாமே நல்லா இருக்குது. நார்மல் விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே லைக் பண்ணுற மாதிரி தான் படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம யுவன் சங்கர் ராஜா மியூசிக் ரொம்ப டீக்ரேட் பண்ணி பேசியிருந்தாங்க. படம் வந்து வெங்கட் பிரபு சொல்லியிருந்தார், நீங்கள் வந்து படத்தை வந்து பாருங்கள் நான் எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத. சீரியஸாகவே யுவன் சங்கர் ராஜா மியூசிக் செம்மையாக இருக்குது. அந்த விசில் போடுச்சாங்க, அது எவ்வளோ ரொம்ப நெகட்டிவ் பேசியிருந்தாங்க. அந்த படத்தை வந்து அந்த சாங் வந்து தேட்டர்லாம் பார்க்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது படத்தில். ஸ்பாயிலராக எடுத்துக்காதீங்க, ஹீரோ விஜயோட வில்லன் விஜய் செம்மையாக பண்ணியிருக்காரு. ஓகே, அதுக்காக படத்தை 2-3 வாட்டி கூட பார்க்கலாம், பக்காவாக இருக்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஹோல்சமான ஒரு தளபதி படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா போன படத்துக்குலாம் அங்கே கொஞ்சம் லேக் இருக்கு, இங்கே ஒரு லேக் இருக்குன்னு பாங்க. இந்த படம் வந்து எங்கேயுமே லேக் இல்லை. ஒவ்வொரு செகண்ட் ஹாஃப் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு த்ரில்லர் இருக்குது, ஒவ்வொரு சர்ப்ரைஸ் இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் இப்போ ஃபஸ்ட் டே ஒன்று வருமா, எல்லாரும் ஃபேன்ஸ் டான்ஸ் ஆடி அப்படின்னு இருக்கும், யாரும் சீட் அவுட் எழுந்திரிக்கல, அந்தளவுக்கு த்ரில்லாக இருந்துச்சு. நிறைய கேமியோ இருக்கு, அதே மாதிரி மூணு பேருக்கு, மூணு பேருக்குமே அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பக்காவான படம், எல்லாருமே உண்மையாவே இருக்கு. யாரு நான் சொல்ல ஸ்பாய்லரா இருக்க விரும்பல, பட் ஆனா எல்லாமே இருக்கு, நிறைய கேமியோ இருக்கு செகண்ட் ஹாஃப்ல. படத்துல பிஜிஎம் எல்லாமே நல்லா தான் இருக்கு, எந்த ஒரு குறையுமே இல்ல. பக்காவா இருக்கு படம், செம்மையா போகுது, நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க ஸ்கிரீன் பிளே. தளபதி ஷோ கம்ப்ளீட், தளபதி ஷோ. படம் வந்து ஒரு சில சர்ப்ரைஸ் இருக்கும்னு நினச்சோம், ஏன்னா நம்ம நிறையா நம்மளுக்கு ஹைப் ஏற்றுறாங்க பிரேம்ஜி வைபோலாம், பட் ஒர்த் த எக்ஸ்பெக்டேஷன். நான் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது, எல்லா ஆக்டர்ஸுக்குமே உள்ள ஒரு சின்ன சின்ன ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. தலை ஃபேன்ஸ் உள்ள பிளாஸ்ட் பண்ணலாம், மங்காத்தா பிஜிஎம் வருது உள்ள, செம்மையா இருக்கு ப்ரோ, பயங்கரமா இருக்கு ப்ரோ. சொல்லக்கூடாது ப்ரோ, அப்பதான் படம் ஃபுல்லா கேமியோவா இருக்கு ப்ரோ. தளபதி தான் கேமியோவே ப்ரோ, படமே டிஸ்ட் தான் ப்ரோ, நீங்க போய் பாருங்க. தளபதி தான், 3 மணி நேரம்ன்றது தெரியவே இல்லை. போய் சொல்றானா, எல்லாரும் தூங்கிட்டாங்கண்ணா, ஸ்பார்க் வரும்போது எல்லாம் தூங்கிட்டாங்கண்ணா, திருப்பி ஏன்ட்டாங்கண்ணா. படம் நல்லா இருக்கு ப்ரோ, எதுவுமே இல்லை ப்ரோ, எதுவுமே இல்லை. இல்லை வெங்கட் பிரபு பிளஸ் தளபதி சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபன்னாக இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு காமெடி ஃபன் கலந்த மாதிரி விஜய் படத்தை பார்க்குற மாதிரி இருக்கு. அதனால அதுலயும் உட்காந்துட்டானுங்க. விஜயோட டிஏஜிங்கு அது எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவோம், செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு அந்த ஃபைனல் எண்டிலலாம் சூப்பராக இருக்குது படம். பிஜிஎம் அவர் சொதப்புனார்லாம் சொல்ல முடியாது, அவங்க சாங் செலெக்ஷன் அந்த படத்தில் வந்த சாங்கை விட கடைசியில் வந்து மங்காத்தாவோட பிஜிஎம் வரும், அந்த பிஜிஎம் ரைஸ் தான் அந்த அந்த மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு இது ஒரு சரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருந்தேன், லைக் வந்து தலை ஏதோ வருவார் அப்படி சொல்லியிருந்தாங்க, ஆனால் பரவாயில்ல, சூப்பராக அந்த அந்த பிஜிஎம்காகவே நீங்கள் ஒரு வாட்டி உள்ளே போய் பார்க்கலாம். சரியான
ரெஸ்பான்ஸாக இருக்கும். தளபதிக்காக வந்தோம், படம் சூப்பர் ப்ரோ, பயங்கர எஃபெக்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது, பார்க்கலாம். விஜயன் கோசம் நல்லா பார்க்கலாம். எல்லாம் ரெண்டு பேரும் கலந்து எடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது, பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக பண்ணியிருக்காரு, என்ஜாய் பண்ணலாம். நிறைய சிவகார்த்திகேயன் இருக்காரு. ஓகே சாரி, போதும், சூப்பராக இருக்கு படம். விபி ஃபிலிம் தான், விபி ஃபிலிம் தான் அது. செகண்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் இஸ் ஓகே, நாட் பேட், பட் ஆனால் தேவையில்லாமல் அப்படி நான் சொல்ல வரல. இட் வாஸ் குட். ஆக்சுவலி விபி ஃபிலிம் இது, டோட்டலாக விஜய் ஃபிலிமாக பார்க்காம ஒரு டோட்டலி விபி ஃபிலிம் இது. அதே போல் வந்து செகண்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருந்தது. நெகட்டிவ் ஷேட் ஆஃப் விஜய் இஸ் ஆல்சோ இஸ் டூ குட். நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது பிரதர். ஆக்சுவலி வந்து வெங்கட் பிரபு படத்தில் விஜய் சார் எப்படி நம்ம வந்து பார்க்கணும்னு நினச்சோம்னா அது எல்லாமே இருக்குது. நீங்கள் மகாதா எப்படி வந்து ஒரு ட்விஸ்ட் எல்லாமே இருக்குது, அதே மாதிரி தான் இதில் இருக்குது. ஸோ ஒரு ஒரு இதுவுமே வந்து அவர் கொண்டு வர அந்த விதம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாமே இருக்குது பிரதர், நீங்கள் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அது எல்லாமே இருக்குது. படமாக எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குது, எல்லாமே இருக்குது பிரதர், நல்லா இருக்குது. ஆக்சுவலி வந்துட்டு சாங்ஸாக பார்க்கும்போது இவன் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டிருந்தார் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க, பட் இதில் அப்படி கிடையாது. இவனுடைய அந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லா ஆப்டாக பொருந்திருக்கு எந்தெந்த இடத்துல. ஸோ இதுக்கு வந்து ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வந்து இருப்பாங்க. கேமியோ எல்லாமே செம்மையாக இருக்குது ப்ரோ, எல்லோரும் கேமியோ நிறைய பேர் இருந்தாங்க. லாஸ்ட்டில் தோனி தலைலாம் வராரு, அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. எங்களால் சீட்லேயே உட்காரவங்களாங்க, தளபதியை பார்க்குறதா இல்லை தலையை பார்க்குறதானே எங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. கேப்டன் ஓப்பனிங்கே கேப்டன் தான் ப்ரோ, பழமே கேப்டன் தான். நாங்கள் கேப்டன் தான் வரார் நினச்சா அது நீங்கள் பாருங்கள், ட்விஸ்ட்டு இருக்கும் படத்தில். கேப்டன் இருக்காரு, கேப்டன் இருக்காரு. டென்னுக்கு 8 கொடுக்கலாம் ப்ரோ. படம் வந்து மோஸ்ட் அவைட்டட் மூவி, படத்தை வந்து எக்கச்சக்க எக்ஸ்பெக்டேஷன் ஹைப்பு பார்த்தா அந்த வாரம் ஃபுல்லாக ஏற்றிட்டானுங்க பயங்கரமாக. டிக்கெட் கிடைக்கல, அந்த கிடைக்கல, எல்லா பிரச்சனையும் தாண்டி உண்மையிலே படம் தரமாக இருக்குது, செம்மையாக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் லேக் இருக்குது, ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து யூத்துக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பக்கா பண்ணிங்க. எவ்ரி ஃப்ரேம் செதுக்கியிருக்காங்க, எல்லோரும் ரசிக்க முடியாக இருக்காங்க. நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம், எல்லாம் ஸ்பாயிலர் வரும். ஒரு 3 நாளைக்கு நம்ம வந்து அப்படியே கட்டுப்படுத்திட்டு நம்ம சொல்லாமல் இருந்தோம்னா படம் உண்மையிலே பெரிய அளவில் கலெக்ஷன் பண்ணோம். தமிழ் சினிமாவில் வந்து இது வந்து பிக்கஸ்ட் கலெக்ஷன் ஆயிரும் சீக்கிரத்தில். அதாவது 3 நாளில் 100 கோடி அடிக்கிறாங்கல்ல, 4 நாளில் 100 கோடி, அதெல்லாம் தாண்டி ஒரு நாள்லேயோ 2 நாள்லேயோ அடிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஒரு ஃப்ரேம் செதுக்காக தளபதி வெசஸ் இளைய தளபதி சேர்ந்து பின்னியிருக்காங்க, செம்மையாக இருக்குது. கடைசியில் போடுறாங்க இளைய தளபதி வெசஸ் ஓஜின்னு போடுறாங்க, ஓகேங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க, படம் ரசிக்க முடியுமா இருக்குது. த்ரிஷா வந்து ஒரு சாங் காடுறாங்க, அதை வந்து எல்லோரும் ஓப்பன் பண்ணதெல்லாம் நானும் ஓப்பன் பண்ணுறேன். செம்மையாக இருக்குது. கத்தால கண்ணால் குத்தாத மாதிரி இருக்குது, வாழைமீன் விலங்கு மீன் சாங் மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டு வந்து ஒரு பாட்டை யாவகப்படுத்துது, அதுவும் உண்மை. கல்யாணம் அந்த கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா, அவன் தான் அப்படியே இங்கே மாற்றி போட்டிருக்கானுங்க, மட்டும் அந்த மாதிரி சாங்கை போட்டிருக்காங்க. அதனால் வந்து ரசிக்கும்படியாக இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்சிச்சு. வெங்கட் பிரபு சார்